வணக்கம். வீரத்தமிழச்சி ஆரோக்கிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்குடல் குழம்பு அண்டு வறுவலுங்க. இதுக்கு ஒரு ஆட்டுக்குடல் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு அந்த பெருங்குடல் கருப்பாக இருக்கல அந்த குடல் அதில் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா அதில் உள்ள தோல் அப்படியே உரித்து எடுத்துடலாங்க. சில பேர் இதை சுண்ணாம்பு போட்டு எடுப்பாங்க, அது ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைங்க. இந்த மாதிரி சுடுதண்ணிக்குள்ளே மஞ்சத்தூள் போட்டு எடுக்கும்போது இதில் உள்ள கவிச்சி சுமலும் போயிடும், தோலும் நல்லா உரிச்சு வந்துடும், அதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கூட கொழுப்பு கூட கொஞ்சம் கரைஞ்சி அந்த சுடுதண்ணிலே போயிடும், ரொம்ப கொழுப்பு சத்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் இது ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். புதுசாக சமைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக எடுப்பாங்க. ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறதாங்க ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து இதில் நிறைய வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு, அடிக்கடி மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் எப்படி அழகாக உறிஞ்சி வருதுன்னு. இதை மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணால் வேலை முடிஞ்சதுங்க. அந்த சிறுங்குடல் மட்டும் உள்ளே உள்ளதை குடல் உருவி எடுத்துக்கணும், அதை சுடுதண்ணியில் போடக்கூடாது. இதை மட்டும்தான் போட்டு இந்த தோலை உரித்து எடுக்கணும். இந்த சிறுங்குடல் இப்படி எடுத்துட்டு ஒரு குடலை நல்லா ஒரு 3 டைம் போல் நல்லா உருவி எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே இது போல் வந்துடுங்க. ஒரு குடல் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 3 டைமாவது உருவணும். சில பேர் அதை திருப்பி உருவுவாங்க, அது போல் செய்ய தேவையில்லைங்க. இப்படி உருவினாலே அது வந்துடும். நல்லா உருவி ஒரு 3 டைம் உருவினீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக க்ளீனாக வந்துடும். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு அலசும்போது அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இன்னும் சுத்தமாக போயிடுங்க. இந்த மாதிரி அதை சுத்தமாக எடுத்துடணும். பாருங்கள் இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து கழுவிட்டு வச்சிடணும். அடுத்தது ஒரு குக்கர் வச்சுட்டு அடுப்பில் இந்த க்ளீன் பண்ணி கட் பண்ண இந்த குடலை இதில் போட்டுட்டு அந்த குடல் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 2-3 விசில் வரையும் விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துடும். இதிலே வறுவலுக்கும் எடுத்துக்கலாம், குழம்புக்கும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கண்டிப்பாக போடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சு 1-2 விசில் விடணும். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, இந்தளவுக்கு ஊற்றினாலே போதுமானது. தண்ணி நம்ம அப்படியே எடுத்து குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம், இல்லை குழம்புல சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு போட்டு நல்லா ஒரு 3 விசில் இல்லை 2 விசிலேருந்து 3 விசில் வரையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூளுங்க, இது கரம் மசாலா கறி மசால் பவுட்ரு வீட்டிலே அரைச்சது, எண்ணெய் 50 கிராம், இஞ்சி பூண்டு இது ரெண்டும் சேர்ந்து 50 கிராம். அதை மிக்சியில் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா இந்த மசாலா கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் அந்த குடலோட சுமலே இல்லாமல் இருக்கும். தேங்காய் 1/2 மூடி அரைச்சி எடுத்துக்கலாம். இது குடல் குளிர்ச்சிங்கிறதுனால நம்ம பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 தக்காளி வறுவலுக்கும் குழம்புக்கும் சேர்த்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் செய்யும்போது எப்போதுமே கம்மியாக தான் எண்ணெய் சேர்க்கணும். மட்டனில் ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருக்கும், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டை கிராம்பு எதுவுமே போட்டு தாளிக்கலை, ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டில் போட்டு அரைச்சதுனால இதில் தாளிப்புக்கு அதை போடலை. ஆனால் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி அரைச்சி போடும்போது. குடல் எப்படி தான் செஞ்சாலும் ஒரு வாசனை வரும், சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. தக்காளி 1-2 தக்காளி போட்டுக்கலாம், நல்லா பெரிய தக்காளி தாங்க. தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா மேஷ் ஆயிரும், நல்லா மசிஞ்சு வந்துடும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி கூடவே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு கசகசா இந்த 3 பேஸ்ட் 3ஐயும் சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா 1/5 ஸ்பூன் அளவுக்கே போட்டுக்கலாம். இது இதோட ஃப்ளேவர் தான் நமக்கு அந்த குடலோட சுமல் இல்லாமல் கொடுக்கறது. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். த
தக்காளி மேஷ் ஆகும்போதே அது நல்லா பச்சை வாசனை போயிடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா வதங்கிடுங்க. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வீட்டில் அரைச்சதுனால அதில் கடலைப்பருப்பு, சோம்பு, இது இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்குதுங்க. இந்த கறி மசாலா பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது தான். மஞ்சத்தூள் அரை ஸ்பூனுக்கு மேலே போட்டுருக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் வறுவலுக்கு வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். குடல் குழம்பு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். வறுவலுக்கு நம்ம நிறைய போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் எல்லாமே பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேங்க, அதனால் வதக்கியிருக்கேன் எண்ணெயில். இப்போ இந்த குடல் வந்து நம்ம வறுவல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த மீதி இருக்கிறத தண்ணியோடு அப்படியே குழம்புல சேர்த்துடலாம். அப்போ தேங்காய் அரைச்ச தேங்காயும் சேர்த்துடலாம். அரை முடி தேங்காய் செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நம்பர்லேருந்து 6 நம்பர் வரைக்கும் இந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்குங்க. குடலோட சுமல் கொஞ்சம் கூடவே இருக்காது. இந்த முறையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டுட்டு எடுத்து கொதிக்க வச்சு எடுத்துடலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா நம்ம குடல் வேக வைக்கும்போதே போட்டதுனால போடலை. கரெக்டாக இருக்கான செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம மல்லி இலைகள் தூவி இறக்கிடலாங்க. கண்டிப்பாக மல்லி இலைகள் போடும்போது இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம குடல் வறுவல் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். நான் குழம்புக்கு வறுவலுக்கு ரெண்டுக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா 50 கிராம் எண்ணெய் தான் எடுத்தேன். 50 மில்லி எண்ணெய் தான் எடுத்திருந்தேன். எண்ணெய் சூடானதும் 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 கப்பளவு குடல் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி, வெங்காயம், 1 தக்காளி, 1 சின்ன கொஞ்ச அளவுக்கு வெங்காயம், அதே பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வரமிளகாய் போட்டுக்கலாம். எப்போதுமே இந்த வறுவல் மட்டன் வறுவலாக இருந்தாலும் எந்த வறுவல் செஞ்சாலும் வரமிளகாய் தாளிப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டுடலாம். ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க. வெங்காயம் நறுக்கு நறுக்கு நறுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இந்த டிஷ்ஷுக்கு குடலுக்கு நம்ம குடல் வேக வச்சு எடுத்ததுனால இதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகாது. தக்காளி கூட போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி கொஞ்சம் வதக்கிட்டு அது கூடயே இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, கசகசா அரைச்சி அந்த பேஸ்ட்டு அதை போட்டுடலாம். 1.5 ஸ்பூன் இருக்குதுங்க, அதை போட்டுடலாம். இந்த இதோட இந்த பேஸ்ட்டோட வாசனைக்கு தான் அந்த குடலோட சுமல் இல்லாமல் போகும். கண்டிப்பாக அதே மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் உப்பு இந்த மசாலாவுக்கு உள்ள அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். குடலுக்கு நம்ம உப்பு வேக வைக்கும்போதே சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் வதக்கி மஞ்சத்தூள் மிளகாத்தூளுங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த வறுவல். இது சாம்பார் கூட தயிர் ரசம் இது கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 1 கப்பு குடலையும் சேர்த்துடலாம். இந்த 1 ஆட்டுக்குடல் வாங்கினா இந்த வறுவல் குழம்புக்கு ரெண்டுக்குமே கரெக்டாக இருக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. 1/50 கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா வந்து இந்த குடலில் பிடிக்கிறதுக்காக இந்த தண்ணி, இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு நம்ம வேக விட்டோம்னா போதும். ஆல்ரெடி குடல் வெந்தாச்சு. இதெல்லாம் சேர்த்து வரத்துக்காக தான் இந்த தண்ணி ஊற்றணும். தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.